ஸ்டுடியோ நியூஸ் நடக்கமே ஆரம்பித்து பார்க்க போறோம்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியை சொந்தவங்க கூடிய சீக்கிரம் இரட்டை இலச்சினம் ஃப்ரீஸ் ஆகும் சொடந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நடந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்துடுன்றாங்க. இந்த இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா பாஜக போகுன்றாங்களே அது கூட இது சுலபமாக நடந்துருன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க கொஞ்சம் ஒரு கலக்கத்தெல்லாம் இருக்காங்க. ஏன்னா வேட்பாளர் நிப்பாட்டி இருக்க ஒரு சில நபருக்கு பார்த்தீங்கன்னா தங்களோட வாரிசை கலப்பம் இறக்கிருக்காங்க. ஸோ இரட்டை இலச்சினம் இல்லைனா பார்த்தீங்கன்னா பணத்தை போகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஸோ எடப்பாடி அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு நிறைய பேர் தாவறதுக்கு துண்டு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் போனால் இவர் கூட போயிடலாம், ஓபிஎஸ் அணியில் அட்வான்ஸ் துண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ டக்குன்னு ஓபிஎஸ் அணிக்கு மாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தாங்க. ஸோ